நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோ 360. இந்த வீடியோவில் நாம் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ப்ராஜெக்டோடைய அப்டேட் கிடைச்சிருக்கு. சென்னை மக்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற நேயர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அறிஞர் அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதாவது சென்னை ஏர்போர்ட். சவுத் இந்தியாவில் பெங்களூர் ஏர்போர்ட் அண்ட் சென்னை ஏர்போர்ட் தான் ரொம்ப பிஸியஸ்டான ஏர்போர்ட், ரொம்ப முக்கியமான விமான நிலையமும் கூட. நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான பயணிகள் சென்னை விமான நிலையத்தை பயன்படுத்துகிறாங்க. சுமாராக 25 நாடுகளுக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. ஏறத்தால 169 டைரக்ட் ஃப்ளைட்ஸ் சென்னை ஏர்போர்ட்லேருந்து இருக்குது. நாளுக்கு நாள் பேசஞ்சர்ஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே போகிறதுனால சென்னை விமான நிலையத்தை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சவாலான விஷயமா மாறி போச்சு. அவ்வளோ சுலபமாக பயணிகளை கையாள முடியாது. அதனால் ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது சென்னையில் இருந்து எந்த இடத்துல நம்ம ஏர்போர்ட்டை கொண்டு வரலாம், அதாவது செகண்ட் ஏர்போர்ட்டுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான டிஸ்கஷன் வந்து பல ஆண்டுகளாக போயிட்டு இருந்தது, எந்த இடத்துல அமைக்கிறதுன்னு சொல்லி. இந்த ரெண்டாவது விமான நிலையத்துக்கான அந்த நிலம் கையகப்படுத்துதல், முதல்ல இடத்தை சூஸ் பண்ணுறதே கவர்மெண்ட்டுக்கு பெரிய சிக்கலான விஷயமா இருந்தது, ரொம்ப தலைவலியாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய காலகட்டத்தில் கூட, அவருடைய டென்யூரில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அதிகாரிகள், மாநில அரசு அதிகாரிகள் கூட வந்து நிறைய இடத்தை தேடினாங்க. குறிப்பாக சொல்லணும்னா பன்னூர், திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிற அந்த பன்னூர் நகரத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அடுத்ததாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரந்தூர், திருப்போரூர் மற்றும் படாலம், மொத்தம் இந்த 4 இடத்த வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க, பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. கடைசியாக வந்து இந்த 4ல 2 இடத்த ஷார்ட்லிஸ்ட் பண்ணாங்க, பன்னூர் மற்றும் பரந்தூர். இந்த 2 இடத்திலிருந்து ஒரு இடத்தை இப்போ தேர்ந்தெடுத்திருக்காங்க. இறுதியாக பரந்தூரில் சென்னையின் 2வது விமான நிலையம் அமைய போகுது. நேற்றைய தினம் பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபாவில் விமான போக்குவரத்து துறையின் மத்திய இணையமைச்சர் வி கே சிங் அவர்கள் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். திமுக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி என்.வி.என். சோமு அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் மத்திய இணையமைச்சர் வி கே சிங் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மொத்தமாக 4 கேள்வி எழுப்பியிருந்தாங்க. முதல் கேள்வி, மத்திய அரசால் சென்னை சுற்றுவட்டார பகுதியில் அமைக்க உள்ள அந்த கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டுக்காக என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. 2வது கேள்வி, மத்திய அரசு 61,000 கோடி ரூபாய் பசுமை விமான நிலையத்துக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்படியானால் அதோடைய விவரங்கள் என்ன? மற்றும் கடைசி கேள்வியாக, எந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்கீங்க? அப்படி தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, அதற்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் மற்றும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கேள்விக்கு பதிலாகத்தான் வி கே சிங் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டார். இந்த பரனூர் லொக்கேஷன் எந்த ஆஸ்பெக்ட், எந்த கிரைட்டீரியா கீழே இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆய்வு செய்யப்பட்ட நிலப்பரப்பு, சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து வசதி, மின்சார வசதி, சென்னையிலிருந்து எவ்வளவு தூரத்தில் அமைந்திருக்கு மற்றும் எல்லா வசதியும் அடிப்படையில் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. நிலப்பரப்பை எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது சுமாராக 4,791 ஏக்கர், 4,791 ஏக்கர் செலவுக்கு நிலத்தை கையகப்படுத்தியிருக்காங்க. சென்னையுடைய முக்கியமான இடங்களான எழும்பூர், சென்ட்ரல், தாம்பரம், சோழிங்கநல்லூர், கோயம்பேடு போன்ற முக்கியமான இடங்களிலிருந்து பரந்தூர் செல்லணும்னா 1.5 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரத்துக்குள்ள ரீச் பண்ண முடியும். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த முயற்சியை மேற்கொண்டு வந்திருக்காங்க 2 அரசுகளுமே, அதிமுக மற்றும் திமுக. இதற்கான தொடர் முயற்சிகளை செய்து வந்ததன் விளைவாக இப்போ அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், பரந்தூரில் 2வது விமான நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், பரந்தூரில் அமைய உள்ள இந்த விமான நிலையம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு படிக்கட்டாக அமையும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டுமின்றி சென்னை விமான நிலையம், அதாவது திரிசூலத்தில் உள்ள அந்த விமான நிலையமும், வரப்போகின்ற பரந்தூரில் அமைய உள்ள 2வது விமான நிலையமும், இந்த இரண்டுமே இணைந்து செயல்படும்னு சொல்லியிருக்கார். இந்த பரந்தூர் வேலூர்லேருந்து 106 கிலோமீட்டர்கள் வருது. கிட்டத்தட்ட வேலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம் போன்ற இடங்களுக்கு மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் பரந்தூர். ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா இடத்துக்கும் நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். பரந்தூர் ஒட்டி தான் வந்து தேசிய நெடுஞ்சாலை 48, NH 48 இருக்குது, அதாவது சென்னை பெங்களூர் ஹைவே. ஸோ டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது. ஆக பரந்தூர் ஒரு நல்ல தேர்வு தான். இப்போ இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டில் என்ன மாதிரி சர்வீஸ் கிடைக்கும்னு நீங்கள் கேட்கலாம். ஆல்ரெடி இருக்கிற சென்னை ஏர்போர்ட்டை காட்டிலும் மிக பிரம்மாண்டமாக இந்த விமான நிலையம் இருக்க போகுது. காரணம், அதோடய நிலப்பரப்பு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஏறத்தால 4,000 ஏக்கர்களுக்கு மேலே. ஸோ கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி பிரம்மாண்டமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கிரீன் ஃபீல்டு ஏர்போர்ட்,
கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டான இந்த டீட்டெயில்ஸ் பற்றியும் இந்த சென்னை விமான நிலையத்தை பற்றியும் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ நான் சொன்னது வந்து ஒரு அப்டேட் தான், ஆனால் அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் போய் தாராளமாக பாருங்கள். அந்த வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்த விமான நிலையத்திலிருந்து சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்பட்டு சர்வதேச சேவைகள் தொடங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக தான் இருக்க போகுது, அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு சீக்கிரமாக வெளியாகும். இந்த வருஷம் இறுதிக்குள்ளேயே பணிகள் தொடங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே இந்த விமான நிலையத்தை கட்டி முடித்து சர்வீஸ்க்கு கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கூடுதலாக மற்றொரு அறிவிப்பையும் கொடுத்திருக்கார் மத்திய இணையமைச்சர் வி கே சிங். உதான் ஸ்கீம் கீழே தமிழ்நாட்டில் நெய்வேலி, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மற்றும் வேலூர் ஆகிய 4 விமான நிலையங்களை புதுப்பிச்சு தரம் உயர்த்த திட்டமிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதுக்கான பணிகள் நடைபெற்று வருதுன்னு கூறியிருக்காரு. சொல்லப்போனால் வேலூர் விமான நிலையத்துடைய அந்த பணிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 95% ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 2 ஆண்டுக்குள்ளேயே அந்த விமான நிலையத்தை பயன்பட்டு கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே அமைப்பதற்கான திட்டம் போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் பரந்தூர் ஏர்போர்ட்டோடைய அறிவிப்பு வந்திருப்பது மிக மகிழ்ச்சியான ஒன்று. ஏனென்றால் பரந்தூரில் இருந்து அந்த பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை டு பெங்களூருக்கான அந்த எக்ஸ்பிரஸ்வே அமைய போகுது. ஸோ இது வந்து இன்னும் ஒரு கூடுதலாக இன்னும் நல்ல அட்வான்டேஜ் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பரந்தூரை சுற்றியுள்ள இப்போ இடங்கள் எல்லாமே நிலத்தின் மதிப்பு கூடுதலாக உயர்ந்து கொண்டே போகுதுன்னு ஒரு தரப்பு சொல்லியிருக்காங்க. இதுதான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண நினச்ச ஒரு அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.